இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தாய்லாந்தை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய ஆணுறுப்பை பெரிதாக்க நினைத்து முயற்சிகள் எடுத்துள்ளார் அதற்காக இரும்பு வளையத்தை தன்னுடைய உறுப்பில் மாட்டியுள்ளார் நான்கு மாதங்களாக அதை உறுப்பில் மாட்டியிருந்த அவருக்கு இரத்த ஓட்டம் குறைந்த காரணத்தால் அதில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த இரும்பு வளையத்தை எடுக்க முயற்சி செய்துள்ளார் ஆனால் அதை அவரால் எடுக்க முடியவில்லை அதனை அடுத்து மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு மருத்துவர்கள் இந்த சம்பவம் குறித்து அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் பிற இரும்பு வளையத்தை எடுக்க முயற்சி செய்துள்ளார்கள் ஆனால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதை அகற்ற மருத்துவர்களால் முடியவில்லை எனவே மருத்துவர்கள் உள்ளூர் தீயணைப்பு வீரர்களை உதவிக்கு அழைத்துள்ளனர் அதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் வெல்டிங் கட்டர்கள் மற்றும் பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்தி பாதுகாப்பாக அந்த இரும்பு வளையத்தை அகற்றினர் இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில் சரியான நேரத்தில் அந்த இரும்பு வளையம் அகற்றப்பட்டது இல்லையென்றால் அது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லப்போனால் அவருடைய பிறப்புறுப்பு துண்டித்திருக்கவும் வாய்ப்புள்ளது என்றனர் அந்த இரும்பு வளையத்தை வெட்டி எடுத்த தீயணைப்பு வீரர்களில் ஒருத்தர் சொல்லும்போது அதை அகற்ற ஒரு மணி நேரம் போராடினோம் அவரிடம் இது குறித்து கேட்டதற்கு இதேபோல நான்கு ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் இந்த முறைதான் இப்படி நடந்துவிட்டதாகவும் கூறினார் தொடர்ந்து ஒரு வார கால சிகிச்சைக்கு பின்னர் அந்த நபர் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது நாட்டுல எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்க மனுஷங்க இவனுக்கு எப்படி இந்த ஐடியா தோணியிருக்குன்னு தெரியவே இல்லையே காமெடியில் வர மாதிரி ஆட்டோ கண்ணாடி திருப்புனா எப்பட்ரா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி இரும்பு வலை எடுத்து மாட்டிக்கிட்டால் எப்பட்றா பெருசாகவும் அப்படின்னு கேட்க தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்